நமஸ்காரம். இப்போ வந்து நம்ம வந்து போன வீடியோவில் பகவானுடைய ஒரு பாடல் எடுத்தோம். நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்து, நான் இன்று என்று யாரும் நவில்வதில்லை. அதாவது எழுந்த பிறகு புத்தியால் வந்து நான் நடுவில் காணாமல் போயிட்டேன், இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது. எங்கே? ஆழ்ந்த உறக்கத்தில். ஆனால் தூக்கத்தில் இந்த தேகம் வந்து நினப்பு மூலமாகவோ உணர்ச்சி மூலமாகவோ கவனம் மூலமாகவோ தான் நான் நான் அது நினைக்கிறது இல்லை. நான் நான் அது உணர்ச்சி பூர்வமாக இல்லை. நான் நான் கவனமாகவும் இல்லை. கவனமும் அங்கேருந்து இல்லை. கவனம் இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் கவனமே இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் தனி உணர்ச்சியே இல்லை. இப்போ ஒரு அருண்னா அருண் இல்லை அங்கே. கரெக்டாக அருணுடைய கவனம் இருக்கவே இருக்காது. அருணுக்கு எண்ணங்கள் சூழப்பட்டு, கவலைகள் சூழப்பெற்று, இல்லாட்டி சந்தோஷங்கள் சூழப்பெற்று, அப்படி எதுவுமே இருக்காது. ஒரு ஒரு குணம் குறி அற்ற வெறும் என்னன்னே அங்கே பிடிபடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதை தான் பகவான் சொல்கிறார். நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்து, நான் இன்று உறக்கத்து நான் இன்று என்று யாரும் நவிழ்வதில்லை. நான் உறக்கத்தில் இல்லாமல் போய்விட்டேன் அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணுறதில்ல. கரெக்டாக எழுந்த பிறகு சகஜமாக எழுந்துக்கிறோம். ஆனால் என்ன பண்ணிட்டோம்? விசாரிக்காமல் விட்டுட்டோம். தூக்கத்தை என்ன இது, இது என்ன ஏரியா, நாமத்திரம் போல பிரபஞ்சமும் போயிடுது அப்படின்னா என்ன? எல்லாத்துக்கும் ஏதோ லிங்க் இருக்குது. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த லிங்க் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா எழுந்துட்ட புத்தியில் தான் ஆரம்பிக்குது. எழுந்து புத்தியை ஏன் எழுந்துக்கணும்னு பார்த்தா அது தன்னுடைய சொரூபத்தினுடைய எண்ணத்தில் எழுந்துச்சதுக்கு அப்புறம் பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தி தான் பேசுது. எல்லாமுமே புத்தி தான் பேசுது. அப்போ ஆழ்ந்தவர்க்கத்தோட சொரூபத்தை நினைச்சு பார்க்கும்போது தெரியுது நான் இங்கே சுய சுகமயமா இருந்தேன்றது தெரியுது. அப்போ அந்த இடத்துல புத்தி இருந்து ஆழ்ந்தவர்க்கத்தில் புத்தி இருந்ததா? ஆமா. அதாவது இங்க வந்து அதாவது அதாவது ஆன்ம பொருள் வந்து எங்க பிரதிபலிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நிர்மலமான புத்தியில தான் பிரதிபலிக்குது. இப்ப நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்றீங்க. என்னத்தை நினைச்சு பாக்குறீங்க? நம்ம வந்து சுகமா இருந்தோமே. ஆமா. இது யாருக்கு தெரிஞ்சது நம்ம கிட்ட அப்படின்னு பாக்குறீங்க. அப்ப வந்து புத்திக்கு தான் தெரிஞ்சிருக்கோம். அப்படின்னா அந்த புத்தி வந்து வாசனைகள் களையப்பட்டு நிர்மலமா ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். புத்தி இருக்கு, நிர்மலமான புத்திய ஆன்மா பொறுமா. ஞானி எப்படி இருப்பாரு? எங்கேயுமே ஃபோக்கஸ் போகாது. அதுக்கு பதிலா ஆன்மாவே என்னன்னு நல்லா ஆயிருந்திருக்கும்ல. சோ அவரோட புத்தியும் ஆன்மாவும் ரெண்டா இருக்காது. புத்தியே ஆன்மா, ஆன்மாவே புத்தி. அதாவது அந்த இடத்துல புத்தியில வந்து எந்த வாசனைகள் எதுவுமே இல்லை. எப்படி இருந்த ஆன்மா இருக்காது? கரெக்ட்டுங்க. கரெக்ட்டா நீங்க அத பத்தி இல்ல யோசிச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா நீங்க என்னத்த பண்ணலாம், எதை பண்ணலாம். ஆமா. அப்படி எதுவுமே இருக்காது. ஒரு 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 வயசு குழந்தை, கள்ளங்கம்பிடம் இல்லாத குழந்தை ஆன்மாவே இருக்கும்ல. ஆமா. ஒரு பசுமாடு ஆன்மாவே இருக்கா இல்லையா? கண்டிப்பாங்க. எளிதா இல்லையா? ஆமா. ஒரு பசுமாடு மாதிரி வெறும் கள்ளங்கபடமற்று இருக்கிறதுக்கு, மனமற்று இருக்கிறதுக்கு, தனித்த புத்தியற்று இருக்கிறதுக்கு கத்துக்கிறதுக்கு கஷ்டமா? அப்படின்னா எங்கேயோ கோட்டை விட்டுட்டோம். என்ன இந்த புத்திய பெருசா வச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த மனசை பெருசா வச்சுக்கிட்டு இருக்கோம், எண்ணங்களை பெருசா வச்சுக்கிட்டு இருக்கோம். இது தாயா வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கரெக்டா? எல்லா இடத்துலயும் இருக்குங்க புத்தி தாங்க. இந்த சைடு மனமாவும் மாறுது. ஒரு உணர்ச்சிக்கு இந்த கவனம் ஆட்பட்டதுன்னா உடனே பூதாகாரமா ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடி வருதுங்க. ஐயோ வந்து சரியாவே படிக்கிறது இல்லை. ஃபைனல் எக்ஸாமு, பிளஸ் டூ ஃபைனலு, இதுக்கப்புறம் தான் அவன் கேரியரே அவன் டிசைட் பண்ணணும். இவன் படிப்பு போறாது அப்படின்னு ஒரு அம்மா கவலைப்பட்டான்னா எவ்வளோ எண்ணங்கள் வரும். ஆமாங்க. சமைக்கும்போது அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பா. மீதி எல்லாருக்கும் கூட அவன் இல்லாம போயிடுவாளா இல்லையா? ஒருத்தரை பத்தி ஒருத்தர் கவலைப்படுறதுனால அப்படின்னா இங்க வந்து மனோமய கோஷான்னு சொல்லப்படுற அந்த எண்ணங்கள் உருவாகிட்டு இருக்கிற அந்த இடத்துல டிராபிக் ஜாம் ஆச்சுன்னா அவனுக்கு அவனே பிரயோஜனம் இல்லாம போறானா இல்லையா? அதனுடைய உச்சம் தான் வந்து இது ஞானம். ஞானத்துல என்ன, அவர் வந்து ஒரு நல்ல கிருஷ்ணர் எப்படி இருந்தாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பர்ஃபார்மர். இங்கேயும் புரியுதுங்களா? யுத்தம் வரப்போகுது,
யுத்தத்துக்கு யார் யாரை எப்படிப்படிலாம் யூஸ் பண்ணணும், இந்த யுத்தத்தில் எவ்வளோ எல்லா கெட்டவர்களையும் ஒரு இடத்துல சேர்த்து ஒட்டு மொத்தமாக கொல்லணும் அப்படின்றதெல்லாம் எப்போவோ ஆரம்பிச்சிட்டாரா இல்லையா பிளானிங் அப்படின்னு? யார் பெர்ஃபார்மர் இங்கே அப்படின்னா அவங்களுக்குள்ள தெளிவாக இருக்காங்க, அவங்களுடைய மனோமய கோஷம் தெளிவாக இருக்கும், டிராஃபிக்கே இருக்காது. ஆனால் இந்த ஃபோர்ஸஸ்லாம் இப்படி வேலை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். பதிவுகள் கொண்ட, டைமென்ஷன் கொண்ட கவனம், அதுக்கு மேலே இருக்கிற உணர்ச்சி கொண்ட மனம், அதுக்கு மேலே இருக்கிற எண்ணங்களால் அலைக்கழிக்கும் மனம், இது மூணு. இந்த உள்ளு பூரா இந்த பிரபஞ்சம் பூரா டிராஃபிக்காக இருக்குது. எந்த வகையில் யாருக்கு எப்படி டிராஃபிக்காக இருக்கும் பொறுமா? ஏன்னா அதை கடந்தவர் இல்லை. கடந்தவர் வந்து சர்வ ஞானம்னா என்னங்க? சர்வத்தை பற்றியும் ஞானம், கரெக்டா? டைமை பற்றிய ஞானம், டைமென்ஷனுக்கு உட்பட்ட சூக்குமத்தை பற்றியும் ஞானம், டைமென்ஷனுக்கு உட்பட்ட சூக்குமத்தினால நிற்கிற ஸ்தூலத்தை பற்றியும் ஞானம், கரெக்டா? எல்லா ஞானமும் அவங்க அது பேர் தான் என்னங்க? பரம ஞானம், ஆன்ம ஞானம். ஸோ ஆன்ம விஞ்ஞானத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். யார் பெஸ்ட் பெர்ஃபார்மராக இருந்தார்? யார் பீஷ்மரா பெஸ்ட் பெர்ஃபார்மர்? பீஷ்மரையே போட்டு கண்டபடி திட்டினாரா இல்லையா? சக்கரத்தை தூக்கி கொல்றதுக்கு போயிட்டாரா இல்லையா? மரியாதையா சாவுன்னாரா இல்லையா? எப்படி அத்தாரிட்டி வந்தது? ஒரு பேரன் வயசு அவருக்கு, பொறுமா? பேரன் தான் அவரும் கிருஷ்ணர் வயசுல. என்ன பீஷ்மர் வந்து பெரியவர் தாத்தா. அப்புறம் போய் மரியாதையா சாவு, நீ நல்லவனா இருந்ததுக்கு தம்பிடி பிரயோஜனம் இல்லை, உன்னுடைய நல்லதனெல்லாம் சுயநலத்துல வந்தது. ஒரு வயசான கிழவர் வந்து ஒரு சின்ன பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு, அதுக்கு போய் நீ பெரிய நான் பாதுகாவலாம் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீ பண்ண வேண்டிய பொறுப்புகள்ல இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகி ஓடினவன் நீ, கரெக்டா? பிடிச்சாரா இல்லையா? துரியோதன சூதாட கூப்பிடும் போதே எழுந்து 4 அரை கொடுத்த அவனை ஏன் கேட்கல நீ? இதுவா நீ இது பண்றது? ஃபர்ஸ்ட் நீ ஏன் ஆளல ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி கேட்டார். பொறுமா, நீ தானே சந்தனு மகாராஜாவோட புள்ள, உனக்கு தானே கம்ப்ளீட் அந்த சாம்ராஜ்யம் வந்திருக்கும், அதை என்னத்தை நீ விட்ட? நீ யார் விடுறதுக்கு? பொறுப்புகள்லாம் தப்பிச்சுட்டு இதுல வேற நான் அதுவாக்கும் இதுவாக்கும்னு இதெல்லாம் நான் சத்தியமா தானே இருந்தேன் அதுவா தானே இருந்தேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். மரியாதையா உன்னாலதான் எல்லா பிரச்சனையுமே இங்க. முதல்ல உன் உயிரை தியாகம் பண்ணு. அடக்கிறாரா இல்லையா? மாறலா? இந்த உயிர் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வா போடு. நீ உள்ள விட்டேன்னா தான் அது விடும், இல்லாட்டி நீ வந்து இங்க நாசம் விளைவிச்சுக்கிட்டு இருப்ப அனாவசியமா பூமிக்கு. நீ பண்றது ஒண்ணுமே சரி கிடையாது. நீ சரியா இருந்ததுன்னா இது ஏன் யுத்தத்துல எதுவும் முடிஞ்சது, கரெக்டா? சோ அப்படின்னா யார் பெர்ஃபார்மர், புரியுதுங்களா? சூக்குமத்துல ஞானமா இருக்கிறவன் தான் இங்க ஹையஸ்ட். அதை நோக்கி தான் ஒவ்வொரு தனி மனமும் கொண்ட அந்த மனிதன் வந்து பிரயத்தனப்படணும், உள் நோக்கி தான் அவன் வரணும். ஆன்மீகமே அங்கே தான் இருக்கு. அதை தான் அந்த பாட்டில் பார்த்துருந்தோம். போவோமா அந்த பாட்டுக்கு? நான் என்று தேகம் நவிழாது. எப்போ நான் இப்போ கூட சொல்லாது. சொல்லுவது எது? சூக்கும மனம். இப்போ எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது எது? மனம். அது வேற சூக்கும பொருள், அதை எடுத்து வெளில காமிக்க முடியாது. ஆனால் வார்த்தைகள் வெளில வந்து விழுது, வார்த்தைகளுக்கு வடிவம் இருக்கு. அதே மாதிரி என்னுடைய எண்ண ஓட்டங்கள் மனத்தில் இருக்கிறது கூட வடிவம் இருக்கு. ஆனால் அது சூக்குமோ, சூக்கும வடிவம், புரியுதா? வடிவம் இருக்கு, டைமென்ஷன் இருக்கு, பரிமாணம் இருக்கு. ஸோ பரிமாணம் கொண்டவைகள் எல்லாம் பழையவைகள், புதுசே இங்கே இல்லை. ஸோ இந்த பழையவைகளை வச்சுக்கிட்டு நான் அறிய முடியாது, சொரூபத்தை அறிய முடியாது. அதனால தான் ஹால்ட், சும்மா இருங்க எல்லாரும், புரியுதுங்களா? ஃபஸ்ட் எல்லா கோஷத்துலையும் அப்படியே அங்கங்கேயே சும்மா இருங்க, இதுக்குன்னு வேலையை விட்டு போகாதீங்கன்றேன், புரியுதா? நீங்கள் பண்ணுற வேலை, நீங்கள் பண்ணுற கதாபாத்திரங்களை, பெற்றவர்களுக்கு பிள்ளையாக இருக்கிறது, மனைவிக்கு கணவனாக இருக்கிறது, நல்ல ஒரு சகோதரனாக இருக்கிறது, நல்ல ஒரு நண்பனாக இருக்கிறது, அப்புறம் தேசத்துக்கு சேவை பண்ணுறது, எவ்ரி திங் ஓகே. பட் உள்ளே வந்து 5 கோஷங்களில் இவைகளுக்கு பின்னாடி எல்லாம் பதிவுகள் தான் இப்படி நிற்குது. இதெல்லாம் திறக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. அவைகள் அப்படி தான் செலுத்தும். ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, புரியுதா? உண்மை எங்கே இருக்குது? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது. அது எப்படி இருக்குது? அதுதான் உங்களுடைய சுரூபம். அது ஆனந்தமயமாக இருக்குது, அறிவு மயமாக இருக்குது, உணர்வு மயமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சூக்குமமான அறிவாக இல்லை. அது மனத்தினுடைய சூக்கும் அறிவு இல்லை, புத்தியினுடைய சுட்டறிவு இல்லை, புத்தியினுடைய கவனம் இல்லை, புத்தியினுடைய உணர்ச்சி கிடையாது. ஆனால் இவைகளை கடந்து வெறும் வெளி போல் இருக்குது.
அது வடிவத்துக்கே வராது. அது 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 வந்து நம்மளை நிரப்ப வேண்டும் என்றால் இங்கு இருக்கிற வடிவங்கள் நாசம் செய்யப்பட வேண்டும். பொறுமா, புத்தியில் இருக்கிற வடிவங்கள், பீஜங்கள், விதைகள் வறுக்கப்பட வேண்டும். மனத்தில் இருக்கிற உணர்ச்சிகளும் எண்ணங்களும் வறுக்கப்பட வேண்டும். அவைகளுக்கு என்ன நீ இப்படி பேசிக்கிட்டே இருக்க உள்ள அப்படின்னு எண்ணத்தை பார்த்து ஒரு சத்தம் பார்க்குற பார்வையில சத்தம் பண்ணும் உள்ள. புரியுதா? என்ன நீ மட்டுக்கு என்னவோ யோசனை மயமா இருக்கே. காலமும் பொய், தேசமும் பொய். என்ன இருக்கோ அந்த வேலையை பண்ணிட்டு போயிட்டே இரு. இப்போ என்ன ஆகுங்க, உங்கள் உணர்ச்சியை வந்து நீங்கள் அப்படியே பிளாஸ் பண்ணுறீங்க. பிளாஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து சமூக உங்களுக்கு நல்லது, ஃபஸ்ட்டு கரெக்டாக உங்களுக்கு நல்லது, செம்ம தெம்பு. ஏன்னா அங்கே ரிலீஸ் ஆக போகிறது வந்து ஹையஸ்ட்டு பரம்பொருளினுடைய எனர்ஜி. ஒரு புத்தியில் எழுந்த ஒரு கவனத்தினால் ஏற்பட்ட ஒரு உணர்ச்சி வசப்பட்ட தன்மையில் ஒரு கோபம் வருது, இல்லாட்டி ஒரு ஒரு ஒன்றத்தை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு ஓடி போகும்பொழுது அந்த உணர்ச்சிக்குள்ளே வந்து தனிமையாக அதுக்கு வந்து ஒரு டைமென்ஷன் கொண்டது. பழசுலேருந்து வந்திருக்கு, பாஸ்ட்லேருந்து வந்திருக்கு, அதுக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் எதுக்குமே இருப்பு இல்லை. இது இவைகள் எல்லாமே பழையவைகள், பழையவைகள் அந்த வீரியங்கள்னால வருது அப்படின்னு நீங்கள் தெரியும் பொழுது, இப்போ இந்த உணர்ச்சி உண்மையாக உணர்ச்சி வசப்படுவீங்களா? நீங்கள் உணர்ச்சி வசப்படலைன்னா அங்கெல்லாம் என்னென்ன நடக்கும்? உணர்ச்சி வசப்பட்டிருந்தீங்கன்னா என்ன, வார்த்தையை கொட்டுவீங்க, எதிர்பார்ப்புகள் எல்லாம் விரியும் எண்ணங்களா, எல்லாரையும் என்ன பண்ணுவீங்க, உபயோகிக்கலாமான்னு பார்ப்பீங்க, கரெக்டா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாமான்னு பார்ப்பீங்க. இதெல்லாம் இவ்வளோ கூத்து அடிப்போமா இல்லையா? இதுக்கெல்லாம் பதிலாக இந்த உணர்ச்சி எழும்போதே வந்து எல்லாமே போய் இப்போ நான் நடத்த போகிற என்னுடைய ஃபங்க்ஷனே அதுவே வந்து மேலுக்கு நடக்கிறது அப்படின்ற ஒரு உண்மை தெரியுமா இல்லையா? அது உணர்ச்சி வசப்பட்டு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. உணர்ச்சி வசப்படாமல் கூட பண்ணலாம்ல. அப்போ எல்லாத்துக்கும் தயாராகிடுவீங்கள்ல. சப்போஸ் அது நல்லா நடக்கலைன்னா கூட அதுவும் அடுத்த உணர்ச்சி, நல்லா நடக்கலைன்றது நல்லா நடக்கலை அப்படின்றதுக்கு ஆட்பட மாட்டீங்களே, அதுவும் போய் தானே. ஸோ இப்படி போகணுன்றிருக்கு, போகுது. அப்படின்னா இண்டிவிஜுவல் தனித்த புத்தியில் நான் செய்கிறேன் அப்படின்ற வில்லே இல்லையான்னு கேட்டா, ஆமா இல்லை, இங்க இல்லை. ஒரு புல்லு வந்து பழைய வாசனை பதிவுகள்ல இருந்து வெளில வருது, ஒரு அணுத்துகள் பழைய வாசனை பதிவுகள்ல இருந்து வெளில வருது. சகல பிரபஞ்சமும் பழசு, சூரியன் புதுசு கிடையாது. எல்லாமும் பழசு. அப்போதானே உங்களுக்கு வந்து பெரிய பிரபஞ்சமாக நின்று மயக்கிற ஒரு மயக்கம் வந்து அதுலேருந்து விலகுவீங்க, கரெக்டா? அதனோட உண்மை தெரிஞ்சாதானே விலகுவீங்க, அதுலேருந்து விடுபடுவீங்க. விடுபடுதல் ரொம்ப முக்கியம் இல்லை? எல்லா பாயிண்ட்லேயும் உள்ளுக்குள்ள நம்மக்கிட்ட எழுந்துக்க. சூரியன் வந்து நம்மக்கிட்ட பேசலைங்க, சூரியனை பற்றிய தவறான அபிப்பிராயங்கள் தானேங்க உங்களுடைய சூரியனை கணிப்புகள், கரெக்டா? சூரியனை சத்தியமாக்குறதே அந்த தவறான கணிப்புகள் தானே. இப்போ ஒட்டுமொத்தமா எல்லாமுமே பழைய வாசனைகள்னா உங்க உணர்ச்சிகள்லேருந்து இந்த மாதிரி தவறான கணிப்புகள்லேருந்து எல்லாமுமே, ஏன்னா சொரூபத்தை அறியாததனால். சொரூபம் ஆழ்ந்த வர்க்கத்தில் எப்படி இருக்கு? நல்லா தானே தூங்கினே, அறிவுமயமா தானே இருந்திருக்கேன். அங்க இந்த உடலோட தானே நான் இங்க எழுந்து சம்பந்தப்படுத்தி இவ்வளோ பிரச்சனைக்கு ஆட்படுறேன். இந்த மாதிரி ஒரு வடிவம் கொண்டது தானே அந்த சூரியனோ அப்படின்னு இது இதனுடைய சுரூபத்தை பார்த்து பார்த்து இங்கே பார்க்க பழகிட்டீங்கன்னா அங்கே எப்படி உணர்ச்சி வசப்படுவீங்க? அங்கே சூரியனை பற்றி கமெண்டே கிடையாது. ஒரு ஞானிக்கிட்ட போய் நீங்கள் வந்து இப்படி இப்படி இருக்கே, இப்படி வந்து உலகத்தில் எவ்வளோ, ரமண மகர்ஷிட்டே கேட்குறாங்க, உலகத்தில் இப்படி மூன்று உலகப்போர்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, 1936 44 வரைக்கும் நடந்தது உலகப்போர்கள், மூன்று யுத்தம், மூன்று யுத்தத்தை பற்றி கேட்குறாங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கேன், இதுக்கு ஆன்மீகத்தில் ஏதானு பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. உலகமே இல்லை, தனி நானே இல்லை, என்ன சொல்லுவார் பதில்? அப்போ என்ன சொல்கிறார் அவர், இந்த சுரூபம் தான் வந்து அறியாமை மயமான உலகமாக விரிகிறது, கரெக்டா? இதை அறியாததனால் நீ கேள்வி கேட்குற, அங்கே உலகமாகவும் அதுவும் இருக்கு. சூரியன் ஏன் நிற்குதுன்னு அறியாமையினால, இங்கே அடையக்கூடியவனே நீ தான். புரியுதா? இந்த கேள்வி கேட்கிற நீ தான். அந்த கேள்விக்கு பலனாக விடையாக ஆன்ம ஞானமே சித்திக்கக்கூடிய தருணம் எப்போ? ஒரு ஆன்ம ஞானி இருக்கும்போது தான்.
கரெக்டா? இப்ப ஆன்ம ஞானியுடைய உச்சம் எப்படி தெரியும் பாருங்க. ஒரு அர்ஜுனனுக்கு யுத்தம் புரியும் போதுதான் எல்லா பழைய கதையெல்லாம் தெரியுது. அண்ணன் போய் ஆடினது தப்பு, அதுக்கப்புறம் அவங்க வந்து துரியோதனா இப்பேற்பட்ட கெட்டவன்றத உணர்றதுக்கு இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் ஆகணும் கேட்குறேன். ஆனால் யுத்த சமயத்தில் மகாபாரத போர் ஆரம்பிக்கும்போது தான் எல்லாம் வருது. திருப்பி அதே துரியோதனை தான் அடிக்கணும், அதே தாத்தாவை தான் கொல்லணும், அதே ஆச்சாரியரை தான் கொல்லணும், எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்க. இது 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 இவங்களெல்லாம் சாகடிச்சு நான் என்ன அடைய போகிறேன், எனக்கு அப்படி ஒரு நாடு வேணுமா? புரியுதா? பொய் தியாகமும் வருது, புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து எல்லாமே என்ன ஆகிடுது, குழப்பாட்டமாகிடுது. எவ்வளோ சீக்கிரம் ஒரு ஆன்மஞான தெளிவு ஒவ்வொரு ஜீவனுக்கும் தனியாக அடையப்படுகிறது. அதுவும் தருணம் வந்து இந்த சமயம்தான், வேற எப்பயும் கிடையாது. இந்த விளக்கம் இங்கே எங்கெங்கே கிடைக்கும் சொல்லுங்க? எந்த புஸ்தகத்தில் இருக்கும்? நம்மளுடைய விஞ்ஞானம், உள் விஞ்ஞானம் எந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இப்போதான் யார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? புத்தியிலேருந்து தானே பேசுகிறாங்க அவங்க, இன்னும் சொயிட்டையில் அடிக்கிறாங்க, இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடுறாங்க அவனை, புரியுதா? அவனை வரவிடாமல் பண்ணிடுறாங்க, கரெக்டா? அப்படி தானே போகுது. ஸோ இதெல்லாமே டைமென்ஷன்ஸு. இந்த பாட்டை முடிச்சிருவோம். நான் இன்று தேகம் நவிலாது உறக்கத்து, நான் இன்று என்றும் யாரும் நவில்வதில்லை. நான் இல்லாமல் போயிட்டேன்னு யாரும் இங்கே வந்து ஃபீல் பண்ணுறதில்ல. எல்லாம் நல்லா தான் எழுந்துக்கிறோம், புரியுதுங்களா? ஆனால் அறியாமையில் எழுந்துக்கிறோம், அறியாமல் கண்டினியூ ஆகுது, புரியுதுங்களா? விழிப்பு நிலையில் இப்போ என்ன சொல்கிறாரு, பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார், சயின்ஸை சொல்கிறார். நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், புரியுதுங்களா? இந்த நான் எங்கு எழுமென்று நுண்மதியால் எண்பொருமா விசாரி டீப்பா பாரு. குருவை கண் போய் தஞ்சமடை, சரணடை, பழிகடை. இதை உணர்ந்துட்டேன்னா எல்லாருக்குமே சௌக்கியம், புரியுதா? உனக்கு மாத்திரம் இல்லை, லோகக்ஷேமே இதில் இருக்கு, அமைதியே இதில் இருக்கு. தன்னை அறிதல்ல லோக அமைதியே இருக்கு, புரியுதுங்களா? அடையறோம் அடையலை, ஆனால் பைத்தியகார்த்தனமா ஆசைப்படலாம். ஏன்னா அது அவ்வளோ ஈஸியான விஷயம். என்ன ஒரு குழந்தை அதுவாகவே இருக்கு, அஞ்சறிவு வரைக்கும் எல்லாமே ஆன்மஸ்வரூபமா இருக்கு. ஒரு புல் ஆன்மஸ்வரூபமா இருக்கு, சூரியன் ஆன்மஸ்வரூபமா இருக்கு, கரெக்டா? தனி சுரூபமா இல்லை, இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற சுரூபமா அஞ்சறிவு வரைக்கும் இருக்குங்க. அதில் தான் இவன் எழுந்துக்கிறாங்க. இவன் மொத்தங்கிட்ட தாங்க பிரச்சனை, ஒருமா இவன்கிட்ட இருக்கிற எதுவுமே எல்லாமே உபயோகப்படுது. இவனோட நான் தான் மொத்தம் உபயோகத்துக்கே ஆக மாட்டேங்குது பிரபஞ்சத்துல, போருமா? பூமி எத்தனை ஒரு 1000 ஆண்டுகளாக எத்தனை 1,00,000 ஆண்டுகளாக இருக்கோ தெரியாது, ஆனா எல்லா இனங்களும் அது அதனோட ஸ்திதியில இருக்கா இல்லையா? எல்லா உயிரினங்களும் இங்கே எல்லா இடத்தையும் ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் அழிச்சு துவம்சம் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கிறது யாரு? மனித அகந்தை தானே, நான் தானே. ஸோ இந்த நான் ஒன்று தான் வந்து போய், இந்த நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். நான்னால தான் எழுகின்றது. நான்னு வெறும் வார்த்தையில நிறுத்துறது கிடையாது, புரியுதா? ஆழ்ந்த வர்க்கத்துல இதுவே இல்லாம இருந்தோமே, இப்ப இவ்வளோ பிரமாதப்படுத்துறோமே, இவ்வளோ தடபுடெல்லாம் இங்க ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு பார்வை வந்து ஓயாமல் இருக்கணும். இந்த பார்வை வச்சுக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்க முடியும்? அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆரம் காத்தாலேருந்தே காத்தாலும் ஒரு 1 மணி நேரம் உட்காருங்க, அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸும் உள்ளுக்குள்ளே வந்து எண்ணங்களில் எது இருந்தாலும் எண்ணுபவன் பின்னாடி போய் நின்றுருங்க. எண்ணுபவன் இல்லாமல் அந்த எண்ணங்கள் தொடர முடியாது, கரெக்டா? நான் வந்தேன்னா தான் என்னுடைய குடும்பமே வரும், கரெக்டா? ஃபஸ்ட்டு நான் தான் முக்கியம் வச்சுங்க. அவர் போகிறார், வாங்க போகலாம் எல்லாரும் அப்படின்னு கூட வர போகிறாங்க. அதே போல் எண்ணங்கள் எல்லாம் வந்து எண்ணுபவனுடைய குழந்தைகள். எண்ணுபவனே யாரு? என்ன நினைப்பு உனக்கு, நினைப்பவன் யார் நீ அப்படின்ன மாதிரி வெறும் பார்வை, அவ்வளோதான். லைட்டா லைட்டா, இப்போ டீப்பே கிடையாது இங்கே. ஏன்னா எடுத்த அடுப்பில் இருக்குது ஆன்ம பொருள், இடிச்சுக்கிட்டு நிற்போம். பார்க்குற நேக் மொத்தம் தெரிஞ்சு போச்சுன்னா இடிச்சுக்கிட்டு நிற்போம். இங்கே எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிடும், இது எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிடும். ஸோ எண்ணத்துக்கு பின்னாடி யார், உணர்ச்சிக்கு பின்னாடி உணர்ச்சி வசப்ப உணர்ச்சி மயமாக மாறிக்கிட்டு, ஏன்னா உடம்பும் எண்ணமும் சேர்ந்து உணர்ச்சி மயமாக ஆக்குது.
ஒன்றுத்துக்குண்டு, புரியுதா? இதில் எண்ணம் இதெல்லாம் விஷமெல்லாம் பண்ணிட்டு தெரியாமல் இருக்கு. உடம்பு மேலே பழிய போட்டுருது, புரியுதா? நீ அப்படி சொன்னேன் அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வாங்க உடனே, புரியுதுங்களா? நீ அப்படி நினைச்சேன், பொறாமப்பட்டேன், போட்டி போட்டேன், அதனால தான் கெட்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அது உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்டென்ஷனை சொல்லுவாங்க. ஸோ இன்டென்ஷன் எங்கே இருக்குது? கவனம் புத்திலையும் மனத்துலையும் இருக்குது. ஸோ அங்கேயும் அந்த இடத்துலையும் வந்து அந்த நோக்கம் கொண்டவன், நோக்கம் கொண்டு எதிர்பார்ப்பவன், நோக்கம் கொண்டு சலிப்புற்றவன், நோக்கம் கொண்டு மகிழ்ச்சியுற்றவன் அப்படின்னு எவன் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை. ஏன்னா மொத்த ஸ்ட்ரக்சரும் இந்த நான்னால் தான் எழுதுன்றார் அவர். நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண். எங்குன்னா ஆழ்ந்த உறக்கத்துலேருந்து தான் எல்லாமே வருது. அது வந்து உடனே பதில். ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தை நீங்கள் இப்போ கொண்டு வர முடியாது. ஆனால் இந்த எண்ணுபவனை பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் அந்த இடத்துல. இதெல்லாம் விழுந்துடும், ஒரு செகண்ட் விழுந்துடும், ஆனால் நம்பிக்கை வராது. அதுக்கு தான் குருசநிதி தேவை, புரியுதா? ஏன்னா அவர் அந்த ஃபீல்டே வேற எங்கேயும் சொல்லி கொடுப்பார் இல்லை. அங்க போய் புத்தியை கொடுத்தீங்கன்னா கூட இப்படி போய் முடியும், புரியுதா? இன்னும் பெருகும். இன்னும் ஒரு கேள்வி போறதுக்கு இன்னும் 10,000 கேள்வி வந்து நிற்கும். இங்க வந்து கேள்வி கேட்பவனே உண்மை இல்லாதப்ப கேள்விகள் எப்படி உண்மையாகும் அப்படின்ற அளவுக்கு இங்க எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும், புரியுதா? அதனாலதான் குருசநிதின்றது வந்து அதுதான் 99% பண்றது. மீதி 1% வந்து சத்சங்கம் பண்ணுது. சத்சங்கம் பண்ணுது குரு சந்நிதி மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து, அதான் சொன்னேன் இல்லையா, சந்நிதினா என்ன அர்த்தம்? சத்து, எது சத்தியமோ அதுவாகவே இருந்து கொண்டிருப்பவர்தான் சந்நிதி, புரியுதா? அது 99% பண்ணுது. 1% தான் வந்து சத்சங்கம், அப்புறம் நம்மளுடைய புண்ணிய வாசனைகள், சுப வாசனைகள். அதுக்கு அதுக்கு முடிச்சு வைக்கிறது இதுதான், முடிச்சு வைக்கிறது. ஆனால் சத்சங்கமும் வேணும், 24/7 சத்சங்கம் வேணும். அப்புறம் நம்ம உள்ள விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த விசார பார்வையில் தோஞ்சி இருந்துக்கிட்டு இருக்கணும். இது ரெண்டாவது. இது ரெண்டுமே விளைஞ்சதே வந்து நம்மளுடைய சுப வாசனையினால, புரியுதா? இதே வாசனைகள் சுப வாசனைகள் வந்ததுனால. சரியா, முடிச்சுப்போமா? இதோட அடுத்ததில் தொடர்வோம்.